நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆங்கில வழி பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சாக்கு ஓட்டம், பந்து நிறைத்தல், கால்நடை ஓட்டம் உள்ளிட்ட பழமையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் அல்லிக்காரம்பாளையம் கிராமத்தில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றக்கோரி அன்னூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அதிகாரிகளும் காவல்துறையினரும் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்தலையூரில் உள்ள மகிழீஸ்வரர் கோயிலில் 2 உண்டியல்களின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையெடுத்துச் சென்றனர். புகாரின் பேரில் கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் களக்காடு வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தப்பி ஓடிய இளைஞர் பிடிபட்டார். தலைமறைவான மேலும் 4 பேரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமையகவுண்டன்பட்டியில் மருத்துவர் சரிவர பணிக்கு வரவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர் சரிவர பணிக்கு வராததால் நோயாளிகள் சிரமப்படுவதாக குற்றம் சாட்டினர். வேலூர் மாநகராட்சிக்கு மக்கள் தொடர்பு அலுவலர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாநகராட்சி நிர்வாகம் கடந்த 2008 ஆண்டு முதல் மக்கள் தொடர்பு அலுவலர் இல்லாமல் இயங்கி வருவதாக புகார் எழுந்துள்ளது. வேலூர் TKM மகளிர் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மகளிர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன், மாணவிகள் தங்கள் கவனத்தை சிதறவிடாமல் குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பொள்ளாச்சியில் சார் ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் பங்கேற்று 369 பயனாளிகளுக்கு 17,55,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். We'll be right back.